Hey everyone, welcome to Info Share Tamil channel. நம்ம இன்னைக்கு சைனால விற்கக்கூடிய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ், ஃபேக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே சைனாவில் உருவாக்குற போலியான உணவுகள் பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சாதாரண பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து லக்ஸரியான கேட்ஜெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமஸ் பிராண்டையும் 80% அச்சசலாக அப்படியே காப்பியாக ஒரு ஃபேக் ப்ராடக்ட் தயாரித்து விற்கிறாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பார்க்க போகிறது நைக் கம்பெனி. ஃபேமஸான ஷூ பிராண்ட் தாங்க நைக். ஆனால் இதோட லோகோவை அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மைக் அப்படின்னும் நைக் கம்பெனி அப்படின்னும் மாற்றி ஃபேமஸான ஷூஸ்லேருந்து பேக்ஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபேமஸான டாய் பிராண்ட் கம்பெனி. ஃபேமஸான லீகோ கம்பெனியை அப்படியே நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி லிப்பின் அப்படின்னு விற்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்கா ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நேம் மாற்றி ஸ்பேஸ் வார்ஸ்னு சைனாவில் டாய்ஸ்லாம் இருக்குங்க. இதே மாதிரி பிளேஸ்டேஷன் கம்பெனியை கூட பாலிஸ்டேஷன் அப்படின்னு நேமை மாற்றி கேம் கேசட் தயாரித்து விற்றுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் விட லக்ஸரியான கேட்ஜெட்ஸ் ஐஃபோனுங்க. அதை கூட இவங்க விட்டு வைக்காமல் அந்த லோகோவில் இருக்க ஆப்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பேரிக்கா வச்சு ஐஃபோன் மாதிரியே போலியான ஒரு ஃபோனை தயாரித்து விற்கிறாங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஓஎஸ் கூட அச்சசலாக ஐஃபோனில் இருக்க மாதிரி ஐஓஎஸில் தான் இருக்குமாங்க. இதே மாதிரி ஐபேடை போலியாக ஆக்ஷன் பேட்னு தயாரித்து விற்றுட்ருக்காங்க. நிறைய நாடுகளில் 7-Eleven அப்படின்ற சூப்பர் மார்க்கெட் ரொம்பவே ஃபேமஸ் ஆங்க. என்ன ரீசன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருக்குமா. இதை அப்படியே நோட் பண்ணி சைனா அவங்க நாட்டில் 7-Eleven ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேக்கான ஃபுட் ஐட்டம்ஸ். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது KFC கம்பெனி. ஃபேமஸான இந்த சிக்கன் கம்பெனி மாதிரியே சைனாவில் KFC அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இதோட லோகோவை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே ஆல்ட்ரு பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் கடை தாங்க மெக்டொனால்ட்ஸ். இந்த லோகோவை அப்படியே டபிள்யூவாக மாற்றி மைக்கேல் அலோன் அப்படின்னு ஒரு பேரை மாற்றி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா மெக்டொனால்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸே அந்த பொம்மை தாங்க. அதையும் இந்த சைனாக்காரங்க விட்டு வைக்காமல் அதோட தம்பி மாதிரியே ப்ளூ அண்ட் ரெட் கலரில் ஒரு பொம்மையை செஞ்சு மெக்டொனால்ட்ஸ் எப்படி வாசலை நிப்பாட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மைக்கேல் அலோன் ஷாப்புக்கு வெளியே இந்த பொம்மையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிராண்ட் தாங்க ஸ்டார்பக்ஸ் காஃபி பிராண்ட். அதையே இவங்க சன்பக்ஸ் அப்படின்னு சொல்லி நேமை மாற்றி காஃபி விற்றுட்ருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவில் எப்படி ஜெம்ஸ் சாக்லேட் ரொம்ப ஃபேவரட்டோ அதே மாதிரி அமெரிக்காவில் M&M அப்படின்ற ஒரு சாக்லேட் ரொம்பவே கிட்ஸ் ஃபேவரட்டுங்க. அதை அப்படியே இவங்க லோகோவை M&M அப்படியே திருப்பி W&WSஆக மாற்றி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் என்னென்னா பெரிய சைஸ் ஜெம் மாதிரி இருக்கிறது தான் ஒரிஜினல் M&M சாக்லேட்டாங்க. அதை விட ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிறது வந்து W&WS சைனாவோட ஃபேக் ப்ராடக்டாக. அடுத்தது ஃபேமஸான ஓரியோ பிஸ்கட். இதோட நேமை அப்படியே ஓலியோன்னு மாற்றி விற்றுட்ருக்காங்க. இதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஓரியோ கம்பெனியே தயாரிக்காத ரெட் கலர் ஓரியோ பிஸ்கட்லாம் இவங்க தயாரித்து விற்றுட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சில்ட்ரன்ஸ் ஃபேவரட்டாக இருக்கக்கூடியதாங்க நட்டல்லா அண்ட் கோ. இதை அப்படியே சைனாவில் சாக்லேட் குட் அப்படின்னு மாற்றி விற்கிறாங்க. இந்த ரெண்டு லோகோவையும் நல்லா ஒத்து பாருங்கள், டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. நட்டல்லா அண்ட் கோவில் எப்படி 2 பிஸ்கட் தூக்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே இந்த சாக்லேட் அண்ட் குட்லேயும் சேமாக அதே மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது ஃபேமஸான ஓலே ஷாம்பூ பிராண்ட். இந்த பிராண்டையும் இவங்க அப்படியே காப்பி பண்ணி ஓகே ஷாம்பூ அப்படின்னு விற்கிறாங்க. எந்த அளவுக்கு நோட் பண்ணி மாற்றுறாங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஓலே ஷாம்பூவில் இருக்கக்கூடிய குட்டி லோகோவை கூட நோட் பண்ணி அதே மாதிரி ஓகே ஷாம்பூவில் வச்சு விற்கிறாங்க. அடுத்தது ஃபேக்கான டூத் பேஸ்ட் பிராண்ட். சி டீத், கிரெஸ்ட், கிளிப்ளே இந்த மாதிரி நிறையா பிராண்ட் எல்லாமே ஒரிஜினல் பிராண்டான கோல்கேட்டோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம கடைசியாக பார்க்க போகிறதாங்க இந்த வீடியோவோட ஹைலைட்டே. சைனாவில் ஃபேமஸான ஹாலிவுட் மூவிஸ், அனிமேஷன் மூவிஸ், ஏன் டிவி ஷோஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் வரைக்குமே இவங்க காப்பி பண்ணி எல்லாத்தையுமே போலியாக உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்த்த இந்த சைனாவோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க பண்ற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வேற ஒரு கண்டென்ட்ல திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.